இப்போல்லாம் யாருக்காவது கடிதம் எழுதுறதுனாலே கை நடுங்குது ஏன்னா ஏதாவது தேசத்தில் வழக்கு போட்டுருவாங்களோ அப்படின்னு கடிதம் எழுதுறதுங்கிறது ஒரு தகவல் தொடர்பில் ஒரு மிக முக்கியமான விஷயம் பொதுவாக காதலர்கள் காதலை வளர்ப்பதே கடிதம் மூலமாகத்தான் வளர்த்துருக்காங்க காகிதங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே காதலும் கடிதமும் இருந்திருக்கிறது ஆனால் இப்போது இருக்கிற இந்தியா பல விசித்திரமான வினோதங்களை சந்தித்து வருகிறது ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு அந்த நாட்டினுடைய குடிமக்கள் கடிதம் எழுதுவதே தேச துரோகம் என்று வழக்கு தொடுக்கப்படுகிறது எனக்கு என்ன படுதுன்னா இது பிரதமருக்கு கடிதம் எழுதினா தேசத்துரோகம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இனிமேல் இந்தியாவில் யாரும் கடிதம் எழுதினாலே அது தேசத் துரோகம் அப்படின்னு சொல்லிவிட்டால் எவனுக்கும் லெட்ரு எழுதுகிற துணிச்சலே வராது இது வந்து நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கிற முறையில் சமூகத்தினுடைய பொறுப்புமிக்க கலைஞர்கள் என்கிற முறையில் வங்கத்தினுடைய உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஷியாம் பனகல் அதுபோல் கேரளத்தில் பிறந்திருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களால் கொண்டாடப்படுகிற மரியாதைக்குரிய அடூர் கோபாலகிருஷ்ணன் அதுபோல் நம்முடைய தமிழ் திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் அபர்நாசன் திரைப்பட கலைஞர் ரேவதி உள்ளிட்ட நாற்பத்தொன்பது பேர் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் இந்தியாவில் கும்பல் படுகொலை அதிகரிச்சிருக்கு குறிப்பாக தலித்துகள் மற்றும் இஸ்லாமியர்களை பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் ரவுடிகள் கிரிமினல்கள் குண்டர்கள் தாக்கி படுகொலை செய்கிறார்கள் நமக்கு தெரியும் முகமது அக்லக்கு உட்பட பசு மாமிசம் வைத்திருந்தார் என்று கூறி பொய்யாக கூறி படுகொலை செய்தார்கள் அதே போல் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் கும்பல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஊப்பியில் ஒரு பதினாலு வயது முஸ்லீம் சிறுவன் அவனை வந்து மண்ணெண்ணை ஊற்றி எரித்தாங்க அந்த எரித்த பிறகு அவர் வந்து அறுபது சதவீத தீக்காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அந்த சிறுவன் மருத்துவமனையிலேயே மாண்டு விடுகிறான் ஊப்பியில் அந்த சிறுவனுடைய உடலை கொண்டு போவதற்கு கூட மருத்துவமனை நிர்வாகம் உபி அரசு நிர்வாகம் அனுமதிக்கவில்லை அந்த தந்தை அந்த பிணத்தோடு அந்த மருத்துவமனை வாசலில் அமர்ந்திருந்த காட்சி இந்தியாவையே உலுக்கியது போல் ஜார்க்கண்டில் ஒரு இளைஞரை கட்டி வைத்து உதைத்தார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல் அவர் ஒரு இஸ்லாமியர் தர்கீஸ் என்பது ஒரு பெயர் அவரை அடித்து கொலை செய்தார்கள் இதெல்லாம் அவங்க வந்து பயந்துகிட்டு செய்கிறது இல்லை கும்பலாக சேர்ந்து படுகொலை செய்கிறார்கள் கூச்சல் போடுகிறார்கள் அதே தங்களுடைய செல்போனில் வீடியோ எடுத்து உலகம் முழுவதும் நாங்கள் தான் இதை செய்தோம் என்று பரப்புகிறார்கள் இத்தகைய சம்பவங்கள் தலித்துகளுக்கு எதிராகவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அடுத்தடுத்து கும்பல் படுகொலை நடந்து கொண்டிருந்த நிலையில் இந்த நாற்பத்தொம்பது கலைஞர்கள் வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குஹா உட்பட பிரதமருக்கு கடிதம் எழுதினார்கள் அவங்க இந்திய பிரதமருக்கு தான் கடிதம் எழுதினாங்க இந்தியாவில் எப்படி நடக்குதேன்னு பாகிஸ்தான் பிரதமருக்கோ இஸ்ரேல் பிரதமருக்கோ கடிதம் எழுதலை நம்ம நாட்டினுடைய பிரதமருக்கு நீங்கள் நாட்டினுடைய சட்டத்தினுடைய பாதுகாவலர் என்கிற முறையில் தலையிடுங்க இந்த கும்பல் படுகொலையை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு கடிதம் எழுதினாங்க நியாயமாக இருந்தால் மோடி அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும் கடுமையான சர்வதேச நிர்பந்தத்துக்கு பிறகு மோடி வந்து இந்த கும்பல் படுகொலைகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கூட அவரே சொன்னார் அப்படி பார்க்க போனால் அவரே வந்து தான் அவங்க சொல்லணும் ஏன்னா அவரும் சொல்லியிருக்காரு கும்பல் படுகொலையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த நாற்பத்தொம்போது பேர் கடிதம் எழுதின உடனே போட்டிக்கு ஒரு குரூப்பை பிடிச்சி அவங்க ஒரு கடிதம் எழுத வச்சாங்க அது என்னென்னா இந்த நாற்பத்தொம்பது பேரை கண்டித்து நாற்பத்தொம்பது பேர் கடிதம் எழுதலை மோடிக்கு கடிதம் எழுதுனாங்க இவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு முசாபர் நகர் நீதிமன்றம் இவங்க நாற்பத்தொம்போது பேர் மீதும் வழக்கு தொடர அனுமதி கொடுத்துருக்கிறது இந்த பொதுநல வழக்கு போடுறதுக்குன்னே சில நல்லவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து இந்த இதுவே ஒரு ஜோளியாக வச்சுருப்பாங்க ஒரு எங்கள் கவிஞர் கூட கேட்டார் இந்த பொதுநல வழக்கு போடுறீங்களே கொஞ்சம் பொது மலத்தை எல்லோரும் அல்லணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வழக்கு போடுங்களாப்பா அது ஏன் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் நாங்கள் மட்டும் அல்லணும் எல்லாரும் அல்லலாம்னு ஒரு பொதுமள வழக்கு போடலாமேன்னு சொன்னார் அப்படி யாரோ ஒருத்தர் பொதுநல வழக்கு போட அந்த முசாபர் நகர் நீதிபதி இந்த மணிரத்னம் உள்ளிட்ட ஷியாம்ப உள்ளிட்ட அடூர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அந்த நாற்பத்தொம்போது மீது தேசத் துரோக வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது முசாபர் நகரில் அதில் என்னென்ன குற்றச்சாட்டு இவங்க மேலே வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இவங்க மத உணர்வுகளை புண்படுத்தினார்கள் இவங்க யார் மத உணர்வை புண்படுத்தினாங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொல்லி பிற மதத்தவர்களை புண்படுத்தியதல்ல கொலை செய்ததை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது ஒருவருடைய மத உணர்வை புண்படுத்துவதா ரெண்டாவது பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு அதே போல் இந்தியாவினுடைய நன்மதிப்பை பிற நாடுகளில் குலைக்கும் வகையில் இவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு அதாவது கும்பல் படுகொலை செய்வது பிற மதத்தவரை ஜெய் ஸ்ரீராம் என்ன அப்படின்னு சொல்லுன்னு அடித்து கொள்றதெல்லாம் இந்தியாவினுடைய மதி மதிப்பை பிற நாடுகளில் உயர்த்துமா இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம நாட்டினுடைய மதிப்பை வெளிநாடுகளில் குறைத்துவிடும் என்று இவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இதை ஒரு அரூர் கோபாலகிருஷ்ணன் கூட கேட்டிருக்கிறார் இது என்னையா அநியாயமாக இருக்குது இதுக்கு ஒரு நீதிபதி அனுமதி கொடுப்பாரா என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது இவங்க வழக்கு தொடுவதற்கு முன்னாலேயே வழக்கமாக அவங்க ஒரு பாணி வச்சுருக்காங்க யாராவது ஏதாவது ஒன்று இவங்களை பற்றி சொன்னால் பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி அருள் கோபாலகிருஷ்ணனையும் அங்கே கேரளத்தில் இருக்கிற பிஜேபி கும்பல் கடுமையான கொலை மிரட்டல் விடுத்தது நீ பாகிஸ்தானுக்கு போகணுன்னு சொன்ன பொழுது இது என்னுடைய நாடு நான் ஏன் போக வேண்டும் என்று அவர் கேட்டார் உடனடியாக அங்கே இருக்கிற கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசும் சரி அங்கே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கொடியேரி பாலகிருஷ்ணனும் அடூர் கோபாலகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அவர் இந்திய மண்ணின் மைந்தர் கேரளத்தினுடைய மகுடம் அவரை பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்வதற்கு யாருக்கும் அருகதை இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு கலைஞர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி கேட்டு தரப்பட்டிருக்கிறது மணிரத்னம் அவர்கள் மீதும் ரேவதி அவர்கள் மீதும் இங்கே இருக்கிற தமிழக அரசு இது ஒரு பிரச்சனையாகவே அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அதை பற்றி இவங்களுக்கு கவலையும் கிடையாது அங்கே இருக்கிற அரசு கலைஞர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது இங்கே தமிழ்நாட்டு கலைஞர்கள் அவமதிக்கப்பட்டால் கூட இங்கே இருக்கிற அரசு கண்டுகொள்வதில்லை இது வந்து பிரதமரே தலையிட்டு இந்த வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லியிருக்க வேண்டாமா எனக்கு தனியாக கடிதம் எழுதுனாங்க நீ எதுக்கே என் சம்மன் இல்லாமல் ஆஜராகி வழக்கு தொடுக்கணும்னு சொல்கிற இந்த கும்பல் படுகொலை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிற நிலையிலே தான் ஒரு கலைஞர்கள் என்பது சமூகத்தினுடைய மனச்சாட்சி போன்றவர்கள் அவர்கள் தான் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் ஒரு பிரதமருக்கு கடிதம் எழுதினாலே தேச வழக்கு என்றால் இது யாரை மிரட்டுகிறார்கள் இதன் மூலம் கலைஞர்களுடைய வாயை அடைத்து அவர்களை மௌனமாக இரு எது நடந்தாலும் கண்டுகொள்ளாதே இதுதான் இங்கே இருக்கிற பிஜேபி ஆட்சியினுடைய லட்சணம் இந்த முசாஃபர் நகருடைய நீதித்துறையும் சரி அங்கே இருக்கிற காவலர்களும் சரி வழக்கு தொடுத்திருப்பது என்பது பிற கலைஞர்களை அச்சுறுத்துவதற்காக இப்படித்தான் பிரகாஷ்ராஜை அச்சுறுத்தினாங்க அவர் கௌரி லங்கேஷ் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்ததால் அவருக்கு எதிராக கடுமையான கொலை மிரட்டல் இப்படி பல பேரை வந்து மிரட்டி பணிய வைக்கிறார்கள் இது பிரதமர் வந்து ஒரு கடிதம் எழுதுவது கூட குற்றம் தேசம் என்பது என்ன எது துரோகம் இவர் வந்து ஒரு தெலுங்கில் சொல்லுவாங்க தேசம் என்பது வெறும் மண்ணும் மழையும் கிடையாது அங்கே இருக்கிற மக்கள் தான் தேசம் அந்த மக்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தலித்துகளை வந்து பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் குண்டர்களும் ஜெய் ஸ்ரீராம் உண்மையிலே ஸ்ரீராமன் வந்து இவங்க மதிக்கிறதா இருந்தால் ஸ்ரீராமனை வந்து இதிகாசங்களும் புராணங்களும் அன்பு வடிவானவனாக தான் காட்டுது ஆனால் அவருடைய பெயரை சொல்லு அனுமன் பெயரை சொல்லு காளி பெயரை சொல்லுன்னு சொல்லி இவங்க மிரட்டுவது நாடாளுமன்றத்தில் பல பிஜேபி உறுப்பினர்கள் பதவி ஏற்கிற பொழுது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு ஏறனா ஜனநாயகத்தை படுகொலை மட்டும் வந்துட்டோம் தான் சொன்னு தெரில கொலை செய்வதற்கு முன்னால் ராமனின் பெயரை பயன்படுத்துவது இவர்கள் நம்புவதாக சொல்கிற ராமனையே அவமதிப்பதாகும் ராமன் வந்து அயோத்தி மக்களினுடைய மிகப்பெரிய கடவுளாக இருந்தார் மனிதனாக இருந்தார் என்றெல்லாம் வால்மீகியும் கம்பரும் பேசுகிறார்கள் ஆனால் இவங்க ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி இந்த கும்பல் படுகொலை செய்வது பிற மதத்தினரை எச்சரிப்பது என்பதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இன்றைக்கு நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது அதை பற்றி யாரும் பேசக்கூடாது இப்படி டெய்லி நாலு செய்தி வந்துக்கிட்டு இருந்தால் தான் மக்கள் இதை பற்றி பேசுவார்கள் பயப்படுவார்கள் இது என்னென்னா நாளைக்கு எங்கள் நாட்டில் நாங்கள் வந்து ரயில்வேயை பொதுத்துறையை விற்போம் எது நடந்தாலும் வங்கிகளை வந்து பொதுத்துறை வங்கிகளை சீரழிப்போம் அதையெல்லாம் நீ தட்டி கேட்டால் நீ தேச துரோகி கார்ப்பரேட்டுகளுக்கு சேவகம் செய்வதை தட்டி கேட்பது கூட தேச துரோகம்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த நாற்பத்தொம்பது கலைஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் மகத்தான தேசபக்தர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடாதவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் மனச்சாட்சி உள்ள இந்த கலைஞர்களை பார்த்து தேச துரோகிகள் என்று சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கலைஞர்களுக்கு வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஆதரவாக இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற ஜனநாயக சமூக சக்திகள் அணிதிரள வேண்டும் என்பது தான் நம்முடைய வேண்டுகோளாக நிற்கிறது